விவசாய நிலங்களில் மின் மீட்டர் பொருத்துவதற்கான ஏற்பாடை செய்வதற்கு அரசு தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இது குறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் தமிழரசி இணைப்பில் காத்திருக்கிறார். தமிழரசி, இது குறித்து கூடுதல் விவரங்கள் தாங்க. அதாவது தமிழகத்தில் விவசாய பயன்பாட்டிற்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம், அதாவது இலவசமாக மின்சாரம் வழங்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக விவசாய பயன்பாட்டிற்கு வழங்கப்படக்கூடிய மின்சாரத்திற்கு மீட்டர் பொருத்தும் பணிகளானது நடைபெற்றது. அப்போது இதன் காரணமாக இந்த இலவச மின்சாரம் பறிபோக வாய்ப்பிருப்பதாக தெரிவித்து விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். இருப்பினும் கூட இது பயன்பாடு குறித்து அறிந்து கொள்ளவே மீட்டர் பொருத்துவதாக தமிழக அரசு விளக்கம் அளித்திருந்தது. இந்த சூழலில் தற்போது மீண்டும் மின் மோட்டரை பொருத்துவதற்கான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டிருக்கிறது. இது நேரடியாக அல்லாமல் இது மத்திய அரசின் குஷம் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கு சோலார் திட்டத்தின் கீழ் இந்த மீட்டரானது பொருத்தப்பட இருக்கிறது. இதில் சோலார் மூலம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை நேரடியாக இல்லாமல் விவசாயிகளுக்கு மோட்டருடன் சோலார் மோட்டர்களை இணைத்து அதன் மூலம் மின்சாரத்தை விவசாயிகளை உற்பத்தி செய்து அதை பயன்படுத்திக் கொள்வது இந்த திட்டமாகும். இதன் மூலம் கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை விவசாயிகள் தங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் இதர உபரி மின்சாரத்தை அவர்கள் கிரிட்டுகளுக்கு வழங்கப்படும். அதன் மூலம் உபரியாக வழங்கக்கூடிய மின்சாரத்திற்கான தொகையையும் டான்ஜென்கோ, அதாவது மின்சார வாரியம், விவசாயிகளுக்கு வழங்க இருக்கிறது. இந்த திட்டத்தை தமிழக அரசு விரைவில் செயல்படுத்தப்பட இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது உபரியாக கிடைக்கக்கூடிய மின்சாரம் தமிழக அரசுக்கு, அதாவது டான்ஜென்கோக்கு வழங்க கிரிட்டுக்கு வழங்கப்படும் போது விவசாயிகளுக்கு ஒரு யூனிட்க்கு ₹3.20 வழங்கப்படும் என்று அதிகாரிகள் மூலம் நமக்கு தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குஷம் திட்டம் என்பது மத்திய அரசின் ஒரு திட்டமாகும். இது சோலார் மின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இந்த மின் மீட்டரை பொருத்துவதற்கான பணிகள் இன்னும் சிறிது காலத்தில் துவங்கப்பட இருக்கிறதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 21 லட்சம் இலவச இணைப்புகள் என்பது இருந்து வருகிறது. ஏற்கனவே இன்னும் புதிய இணைப்புகளை பெறுவதற்காக பல லட்சம் விண்ணப்பங்கள் நிலுவையில் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடப்பு நிதியாண்டில் விவசாயிகளுக்கு மேலும் 50,000 புதிய இணைப்புகளை வழங்கவும் அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. இந்த சூழலில் இந்த புதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தற்போது துவங்கியிருக்கின்றன. ஜீவா, தமிழரசி, தமிழக அரசு இதனை எந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வர இருக்கிறது, எப்படி அந்த மின்சாரத்தை பெற இருக்கிறது என்பது குறித்து விரிவாக சொன்னீங்க. மிக்க நன்றி தமிழரசி.